Hi friends, welcome back. இன்னைக்கு வந்து ஹோம்மேட் கேக் சீரீஸில் செகண்ட் கிளாஸில் சூப்பரான ஹாஃப் கேஜி வெயிட் வர ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. சில இன்க்ரீடியன்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பவே யம்மியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சளிச்சு எடுத்துடலாம். அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பவுடர் தான். வெண்ணிலா பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் தான். வெண்ணிலா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா பவுடர் சேர்க்கும் போது தான் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது. அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு க்ளீனான பவுலில் நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெண்ணிலா பவுடர் இல்லாதவங்க இந்த டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை வந்து பீட் ஆகிட்டுருக்க இந்த டைமில் நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் அரை கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும், க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நான் பீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ரீமியாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த டைமில் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் நம்ம வந்து ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடியானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கேக் டின்ல ஊற்றிக்கலாம். நான் இங்கே 6-inch கேக் டின் எடுத்திருக்கேன். ஹாஃப் கேஜி கேக்குக்கெல்லாமே 6-inch கரெக்டாக இருக்கும். அதில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30-35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 35 நிமிஷம் அது வந்து பேக் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரையில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்லா கூல் ஆகட்டும். இந்த கேக்குக்கான விப்பிங் க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு ஃபியோனா விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக பீட் ஆகும். நான் இதில் சுகர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. கடைசியாக இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம மில்க் மேடு சேர்க்கறதுனால க்ரீம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஐசிங் பண்ணதுக்கப்புறம். நீங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ விப்பிங் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். டேர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சுகர் சிரப்பு மில்க் மேடும் அதை வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். கேக்குக்குள்ள ஃபில்லிங்காக நான் வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா செரீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட்டும் செரீஸும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயருமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், கேக் வந்து சீக்கிரமாக செட் ஆகிடும். கேக் வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக டெலிவர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக்கை வெளியே எடுத்துட்டு நான் வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம கேக்கோட சைட்ஸில் எல்லாமே ஒயிட் சாக்லேட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். சாக்லேட் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பைப்பிங் ஜெல், அதாவது நியூட்ரல் ஜெல்லில் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு செரீஸ் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட செரீஸ் இருந்தால் நீங்கள் அது கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கேக்கை நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். கேக் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.